எல்லாம் ஒருத்தர் ஒரு மாமா மச்சானே பேசிக்கிறாங்க. மேடையை பார்த்தா ஸ்ரீகாந்த் தேவா பக்கத்தில். எனக்கு வந்து எங்கள் வீட்டில் பிருத்திகூட்டியும் பல்லவங்கூட்டியும் பிரேம் கூட்டியும் ஓடி ஆடி விளையாடுற ஒரு குண்டு பையன் எங்கள் வீட்டில். ஒரு அற்புதமான விழா. இந்த 3 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் வச்சாங்கன்னா அதுக்கு எவ்வளவோ காரணம் சொல்லலாம். இன்றைக்கா விழா அது, நான் நாலு அன்றைக்கி நினச்சினேன், நேற்று நினச்சினேன் அப்படின்னு சொல்லியெல்லாம் வராமல் இருக்கலாம். ஆனால் அப்படி இல்லாமல் உள்ளன்போடு வந்த அத்தனை இதயங்களுக்கும் நன்றி. ரொம்ப குறிப்பாக என் குடும்பத்துக்கு நான் நன்றி சொல்கிறேன், என் பொண்டாட்டிக்கு சொல்லிக்கிறேன். என் ஆடியோ ஃபங்க்ஷனுக்கு எதுக்கும் வந்ததே இல்லை. பையன் ஆடியோ ஃபங்க்ஷனோட கரெக்டாக வந்து உட்காந்துருக்காங்க. அது எப்படிமே எப்பவுமே அப்படி தான். வீட்டில் இருக்கவங்களுக்கு நம்மளால் தெரியாது, வெளில இருக்கவங்களாம் ஆஹா ஓகேன்னு. நம்ம என்ன சொன்னாங்க, பாண்டியராஜன் 150 பாட்டே எனக்கு ஆச்சரியமாக போச்சு அப்படி இப்படின்னு என்னை பற்றி சொல்லும்போது, வீட்டில் இருக்கிறவங்களாம் என்னென்னா ஏதோ போகிறாரு வராரு. இது எனக்கு அவருக்கு வந்து டாக்டர் பட்டெல்லாம் கொடுத்துருக்காருங்க, அது கொஞ்சம் நட்டு லூஸ்தான், தெரியாமல் ஏதோ கொடுத்துட்டாங்க. அப்படிப்பட்ட என்ன தான் இருக்கணும், ஏன்னா அவங்கக்கிட்ட நம்ம மரியாதையாக எதிர்பார்க்கக்கூடாது. அதையெல்லாம் சினிமா காலேஜ்கள் கற்றுக்கணும். மேடையில் தேனப்ப சார்லேருந்து டேரக்டர் வந்து எல்லாம் பிரமாவாக பேசினாங்க. நடுவில் பக்கம் நடுவில் கொஞ்சம் பக்கத்தை பார்த்து நான் மெய் மறந்துவேன். அந்த டேரக்டர் சொல்கிறேன், அதெல்லாம் வீட்டில் மரியாதையை எதிர்பார்க்காதீங்க, அது கொடுக்கவே மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு நம்மளை தெரியுமே, நம்மளை பற்றி எல்லாம் நம்மளை பற்றி நல்லா தெரிஞ்சிருந்தோம், நம்மளை நம்மகிட்ட நல்லா நடந்துக்கிறவங்க அவங்க தான். நான் சமீபத்தில் ஒரு ஆள் எடுத்து சொன்னார், சார் எப்பெல்லாம் பெரிய ஆள் சார் நீங்கள், தமிழ்நாட்டில் 7 கோடி பேர் சார், 7 கோடி பேர் சிரிக்க வைக்கிறீங்க சார், எவ்வளோ பெரிய ஆள் சார் நீங்கள், புண்ணியெல்லாம் பண்ணோன்னா தர்மம்லாம் பண்ணோன்னா நீ பெரிய ஆள்னா, 7 கோடி பேர் சிரிக்க வைக்கிறதுன்னு பெருசாக தெரியலையா, என்னையே நம்பி என் வீட்டில் இருக்கிற 7 பேரை அழகிக்காமல் பார்த்துக்கிறேன்னு, அதாயா ரொம்ப கஷ்டம். அந்த வகையில் இந்த மேடையில் சொல்கிறேன், நான் எவ்வளோ கேரக்டர் பண்ணியிருக்கேன், எவ்வளோ நடிச்சிருக்கேன் தெரியும். ஆனால் வீட்டுக்குள்ளேயே ஒரு ஹீரோவுக்கு அப்பாவாக நடிக்கிறது படுற பாடு இருக்குது, படாத பாடு. எந்த நேரம் யார் முகம் வாடினாலும் எதுக்காக ஏன் ஏன் அப்படியா தும்மனா கூட யோசிச்சு திக்கு திக்குன்னு இருக்குது. ஒரு தகப்பனா இந்த மேடைக்கு வரும்போது மிக பெருமையாக இருக்குது. ஏன்னா இந்த தியேட்டருக்குள்ளே நான் தலைகாணிக்கு கிடைக்காது, ஒரு ரீல் கேண்டை வச்சுக்கிட்டு எத்தனை ராத்திரி இந்த தியேட்டருக்குள்ளே படுத்து வந்துருக்கேன். அசிஸ்டன்ட் டேரக்டராக இருக்கும்போது சரி, நான் டைரக்ட் பண்ணும்போதும் பல படங்களை பார்த்துருக்கேன். இந்த சினிமா தான் என் காதல், என் ஆசை. இது தேனப்பன் சார் சொன்னார், சினிமாவை நம்புங்கன்னு. சினிமாவை நம்பினோர் கைவிடப்படார் நிச்சயமாக. ஆனால் கஷ்டம்தான், போராட்டம் தான். இப்போ வரும்போது பார்க்கும்போது ரொம்ப சாதாரணமாக தெரியும் சினிமா, ஆனால் உள்ளே வரும்போது தான் அதனுடைய வழியெல்லாம் தெரியும். ஒன்று குறிச்சிக்க, அது சின்ன படம் சின்ன படம்னு பேசினாங்க, பட்ஜெட் பண்ணு. சிறியதுன்னு எழுதும்போது பெரிய ரீ போடுறான், ரா போடுறோம். பெரியவர் எழுதும்போது சின்ன ரீ போடுறோம். ஆக இது சிறிய படம் இல்லை, எழுத்து வகையிலே இது பெரிய படம் தான். வெற்றி பெற்ற படம் தெரியும். நான் எவ்வளோ படத்தில் அசோக்ராஜ் மாஸ்டர்லாம் இருக்காங்க, நான் டான்ஸ் ஆடிக்கிறேன், முட்டிலாம் ரத்தம், நான் டான்ஸர்லாம் கிடையாது, சினிமாவுக்கு வந்து கையை காலாட்டுற அவள் தான். என்ன சில பேர் விட மாட்டாங்க, உண்டு இல்லைன்னு நல்லா வெள்ளை கோட்டு போட்டு போவேன், கறி துணி மாரிடும் துவச்சி விட்ருவாங்க, ஆடுவேன், விட மாட்டேன், வருமா வரும், முட்டி ரத்தம் வரும், இந்த கையில் முட்டி எல்லாம் ஆடுவேன். அந்த பாட்டெலாம் பார்த்தாங்களா பார்க்கலையா யாருக்கு தெரியாது. ஐயோ எந்த படம் சார் நோக்க, இது எந்த படமா, என்ன பாடுபட்டேன்னு தெரியாது. ஆனால் ஒரே ஒரு விரலை மட்டும் ஆட்டினேன், கத்தாழ கண்ணாளன்னு. என்ன ஆடி இருக்கு சார், சூப்பர் சார். நான் யோ நான் எங்கேயும் ஆடினேன், ஒரு விரலை மட்டும் ஆட்டேன். இதுதான் சினிமா. நீங்கள் எதிர்பார்க்காம சின்சியராக வேலை செய்யுங்க, உங்களை நீங்கள் ஏமாற்றிக்காதீங்க. இந்த தயாரிப்பாளர்கிட்ட நான் பார்த்தது தான், அவர் வெகுளியாக பேசுகிறாரு, இன்னசென்ட்டாக சினிமாவை என்கிட்ட பேச முடியலாம் தேடுறாரு. ஓ இன்னும் சொல்கிறீங்க, இன்னும் சொல்கிறீங்க, கவனிக்கிறதே ஒரு பெரிய கலை. நான் பெரிய ஒரு புக் ஸ்டாலில் பார்த்தேன், ஒரு புத்தகம் போட்டிருக்கு, அதில் என்ன ஒரு டிக்ஷனரி மாதிரி இருந்துச்சு, அது ஹெட்டிங்கில் போட்டிருக்குன்னா
ஹவு டு லிசன், எப்படி கேட்கணுன்றதுக்கே இவ்வளோ ஜனா புஸ்தகம்தான், எப்படி பேசணுன்றதுக்கு எவ்வளோ இருக்கணும். அதனால் தயாரிப்பாளர் நல்லா கவனிக்கிறார். அதே தான் இயக்குநரும் அவர் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க ஆசைப்பட்றாங்க. யதார்த்தமாக இருக்குங்க, இந்த யதார்த்தத்தை தொட்டு மாறாமல் இருங்க, வெற்றி நிச்சயமாக வரும். நான் என் கதையில் எவ்வளோ இது நிச்சயமாக ஜெயிச்சிருவோம்னு நினைப்போம், காணாமல் போயிடும். இந்த படம் வந்தால் நான் அதுக்கப்புறம் சூப்பர் ஆகிடுவேன்ட்டு நானே நினச்சிருப்பேன். ஆனால் இது வந்ததும் தெரியும் போனதும் தெரியாது. ஆனால் பக்கத்துலேயே ஒன்று இருக்கும், சார் சார் கூப்பிட்டே இருப்பாங்க, கம்பெனியாக கம்பெனியாக இருப்போம், அவன் தட்டி ஒரு கப்பு கொடுத்து போயிடுவான். இட் வெற்றி எப்படி வரும்னு யாருக்கும் தெரியாது. நைட்டு 9 மணிக்கு படுக்கிறோம், 9 மணிக்கு படுக்கிறோம், 9 மணிக்கு படுத்தோன்னே சரி 9 மணிக்காக கொடுத்து வைக்கணுமா நினைப்போம். ஆனால் நினச்சிட்டே இருக்க 9:30 9:30 9:30 10 ஆச்சு தூக்கம் வராது. ஆனால் காலையில் பார்த்தா நைட்டு தூங்கியிருக்கோம், நைட்டு எத்தனை மணிக்கு தூங்கணும்னு தெரியாது, அதையே நினச்சிருந்தா. அது மாதிரி தான் வெற்றி, எப்போ உங்களுக்கு வந்து அது கைப்பற்றுன்னு தெரியாது, வர்ற வரைக்கும் உழைச்சிக்கிட்டே இருங்க, போராடிக்கிட்டே இருங்க. ஏன்னா அது எப்போ வந்து நமக்கு சேர்ந்து நிறைய உதாரணம் சொல்லலாம். இப்படி தான் மாறிடுவாங்க, இது மாதிரிலாம் வருவாங்க, எல்லாம் வரும். நான் சினிமாவில் உதாரணமாக சொல்கிறேன், நான் அசிஸ்டண்ட்டாக இருக்கும்போது நைட்டு வேலை பார்க்குறோம், நைட்டு 1 மணிக்கு எல்லாருக்கும் பிரியாணி கொடுக்குறாங்க. இப்போல்லாம் சிக்கன் பிரியாணி விலை கம்மி, அப்போல்லாம் மட்டன் பிரியாணி தான் கம்மி, சிக்கன் பிரியாணி ஜாஸ்தி. அப்போது எல்லாருக்கும் பிரியாணி கொடுக்குறாங்க, ஒரு கூடையில் இருக்குது சிக்கன் எழுதி விட்டுருக்காங்க, எல்லாருக்கும் சிக்கனை கொடுத்தாங்க, நான் போனோடனே மட்டன் கொடுத்தாங்க. எனக்கு அது ஒன்று கொடுக்குறது உனக்கெல்லாம் அது கிடையாது சொன்னாங்க. சரி நம்ம லெவல் ராவல் தான் வாங்கி போயிட்டேன். ஆனால் அந்த மனுஷன் நான் கேட்டதெல்லாம் கோவப்பட்டு நேராக போய் ப்ரொடியூசர் சொல்லிட்டார். ப்ரொடியூசர் நேராக வந்து எங்கள் டைரக்டர் கிட்ட அவரை பேர் சொல்லி கூப்பிட்டு, நான் அஸ்டின் வந்து சிக்கன் பிரியாணிலாம் வேலை செய்ய மாட்டேன் பாடியா அப்படின்னார். உடனே எனக்கு பயம், கொலை நினச்சி வேலை பயிர் போனான்ட்டு டைரக்டர் திருப்பினார். அவன் கேட்டது தான் தப்பு, எனக்கு முன்னாடி வரான், நான் போன பிறகு அப்புறம் போகிறான், அவன் கேட்கறலாம் தப்பு கொடுங்கன்ட்டார். அப்படி வளரப்பட்டேன், ஒரு சிக்கன் பிரியாணிக்கு ஏங்கினவன் தான். அது இப்போ வந்து பிராய்லர் சிக்கன் வந்துச்சுன்னா சிக்கன் வரி சகஜமாக போச்சு, எல்லாம் மாறும். முன்னாடியே தந்தி அடிப்பணும், ஒரு தந்தி அடிக்கணும், எழுதுறது எப்படி எல்லாம் கற்றுக்கணும். இப்போ தந்தியே இல்லை, தந்தி கம்பம் இல்லை. நான் அசிஸ்டன்ட் பாக்ஸில் பார்த்தா நிறைய ஸ்கிரிப்ட் ஒயிட் பேப்பர் வச்சுருப்பேன், பவுன்ஸு அப்புறம் பேனா பேப்பர்லாம் வச்சுருப்பேன், கிளாப் போர்டெலாம் இருக்கும், கூட ஒரு இந்த பேப்பர் கார்பன் பேப்பர் சாரி கார்பன் பேப்பர் ஒரு டப்பா வச்சுருப்பேன். டைரக்டர் டைலாக் எதுவும் எழுதி டக்கு டக்குனு எழுது, என் கையெழுத்து நல்லாயிருக்கும் அப்போது எழுத. இப்போ கார்பன் பேப்பரை காணும், கார்பன் பேப்பரில் எழுதா அது எப்படி எழுதுதுன்னு கேட்குறாங்க. அதனால் கார்பன் பேப்பர் போயிடுச்சு, ஆனால் இப்போ ஃபோன்லேயே டைப் பண்ணிக்கிறோம், ஒன்று போனால் ஒன்று வரும், மாறிட்டே இருக்கும். இந்த சினிமாவில் வெற்றி கிடைக்கிற வரைக்கும் விட்றாதீங்க, போராடிக்கிட்டே இருங்க. நான் பிரதிக்கிட்டதாக சொல்கிறேன், இந்த மேடன்றதாக சொல்கிறேன், முதல்ல பிரதி நடிக்க வந்தபோது ஒரு கம்பெனியில் போய் கூப்பிட்டு நடிக்க வச்சாங்க. அப்புறம் அங்கே இருக்க ரெண்டு பேர், என்ன நடிக்கிற நீ இப்படி பண்ண அப்படி பண்ணியிருக்காங்க, அது நான் கேள்விப்பட்டது தான். அப்புறம் 3-4 வருடம் ஒப்பெல்லாம் என்ன நடிகர், நான் பெரிய நடிக்கிறேன் அவன் போய் சொல்லிக்கிறான் சொல்லிட்டு, என்ன நடிகர் நீ இப்படி நடிக்கிறேன்னு. அதுக்கப்புறம் ஃபீல் பண்ணி வீட்டில் வந்து வீட்டில் அழுகுறாப்பில்ல, நான் என்ன பற்றி கேட்டேன், என்ன எதுக்கு அழுகுறேன்னு. அவங்க ஏதோ சொல்கிறாங்கப்பா எனக்கு வரலப்பா அப்படின்ற, எதுக்கு வரல, அந்த ரெண்டு பேருக்கு பிடிக்கிற மாதிரி நீ நடிக்கலை அவள் தான், மற்ற எல்லாருக்கும் பிடிக்காத மாதிரி நீ நடிக்கல. என்னைக்கு கண்ணில் கண்ணீர் வந்துச்சோ நீ ஜெயிக்க போகிற. நீங்கள் நமக்கு என்னைக்கு வரலையே இந்த வேலை வரலையேன்னு கஷ்டப்பட்டு வருத்திக்கிட்டோம்னா நிச்சயமாக நீ ஜெயிப்போம். அதனால் இந்த டீமில் இருக்கிற அத்தனை பேரும் இது வந்து நல்ல உள்ளங்கள் எல்லாம், நமக்கெல்லாம் 1000 நாள் சொல்லலாம். நான் இப்போது ஸ்ரீகாந்தை பற்றி சொல்லணுன்னா, நான் ஒரு நன்றியுள்ள ஒருத்தனை அறிமுகப்படுத்தன்ற தீமிர எனக்கு வந்துடுச்சு. இன்றைக்கி இது மாதிரிலாம் ஆள் கிடையாதுங்க, ஒரு அவ்வளோ பெரிய ஆள் பற்றி சொன்னாப்பில்ல, மியூசிக் டைரக்டர் அவர் படத்துக்கு தான் போவார். ஆனால் ஸ்ரீகாந்தை பற்றி நான் பெரிய ஸ்டடி கொடுக்குறேன், அவர் மியூசிக் பண்ணுற படத்துக்கு அவர் போக மாட்டார். மியூசிக் பண்ணும்போது ஆளை தேடணும், எஸ்கே போயிடறப்பில் புடி புடினு. இன்றைக்கி பார்த்தா நான் எனக்கு முன்னாடி வந்து நிற்கிறப்பில், அதான் நன்றி.
அந்த நன்றி இருக்க வரைக்கும் நம்ம ஜெயிப்போம், வந்துடும். இந்த கொடி போட்டிருக்காங்க, ஒரு திருவிழா ஆரம்பிக்க போதுன்னா முதல்ல கொடியேற்றத்துலாம் ஆரம்பிக்கும். அதனால் இன்றைக்கி நல்ல சகுனமாக இந்த காதல் முன்னேற்ற கழகம்ன்ற ஒரு கொடி ஏற்றப்பட்டிருக்கு. இதில் தயாரிப்பாளர் நடிச்சிருக்கார், நீங்கள் பார்த்துப்பீங்க. அப்போ எல்லாருக்கும் ஒரு தோணலாம், டூ இட் பண்ணியிருக்காரியா, அவர் தான் ப்ரொடியூஷன்னு டூ இட் பண்ணிட்டு. நான் படம் பார்த்தேன், ஒரு ரகசியம் அதை சொல்கிறேன். அந்த பாட்டில் மிக முக்கியமான இந்த கதையினுடைய ட்விஸ்ட் வச்சுருக்காரு. அது டைரக்டர் தான் தெரியும், அந்த படம் பார்த்தா தெரியும். அந்த பாட்டை எடுத்துட்டால் கதை கொஞ்சம் கதை கொஞ்சம் இல்லை கதை டம்முன் காணாமல் போயிடும். அது அருமையான விடம் விஷயம். சின்ன படம் பெரிய படம் தாங்க, ஜெயிக்கிற வரைக்கும் ஜெயிச்சிட்டா பெரிய படத்து லிஸ்ட்டு. எல்லோரும் சின்ன படத்துலேருந்து வந்தவங்க தானே. இப்போது இந்த படத்துக்கு இவ்வளோ பேர் வந்திருக்கீங்கன்னா மனசு ஆசை. இப்போ யாரும் வந்தவங்களாம் தயாரிப்பாளர் பாராட்டணும், மற்றவங்கள பாராட்டணும். நம்ம இங்கே போயிட்டு வந்ததால் நமக்கு என்ன பலன் அப்படின்ற எண்ணத்தில் யாரும் வரல. இங்கே போயிட்டு வந்ததால் நம்ம சினிமாவில் சொல்கிறேன், புகழோடு இருக்கணும். அதுக்கு புகழ் சாதாரணமாக வந்துடாது. நான் இவ்வளோதான் வந்தத எவ்வளோ விழுந்திருக்கேன் நான், ஒரு வெற்றி கூட நான் ஒரு ஸ்பீட் பிரேக்கில் விழுந்து வராமல் வந்ததே கிடையாது. பொத்து பொத்துன்னு விழுந்து பிறகு தான் இங்கே வந்திருக்கேன். இப்போ கூட சொல்கிறேன், நான் ஒரு குறும்படம்லாம் இருப்பேன். உதாரணத்துக்கு முதல்ல மகன் ஒரு படம் எடுத்தேன், அது என் சின்ன பையன் நடித்தான், நான் டைரக்ட் பண்ணேன், என் பொண்டாட்டி ப்ரொடியூசர், குடும்ப படம். அது எட்டு எனக்கு ஆசை நேஷனல் அவார்டு கொடுப்பாங்கல்ல, நான் அனுப்பிச்சி விட்டேன். நேஷனல் அவார்டு வாங்கி போன வகை திரும்பி வந்துச்சு, வந்தே வகை உடனே வகை அழுதேன். என் பொண்டாட்டி கேட்டேன், என்ன இல்லை அவ என்ன முதல் படத்துக்கு கொடுத்துருவாங்க உனக்கு, போன உடனே நம்ம தான் கமர்ஷியல் படம்லாம் எடுத்துருக்கீங்கல்ல, முயற்சி பண்ணுங்கன்னு. அதுக்கப்புறம் விடாமல் அந்த படத்தை நான் அதுக்கப்புறம் ஹைதராபாத்தில் இருந்த சில்ட்ரன் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் அனுப்பிச்சேன். அதில் வேர்ல்டு சில்ட்ரன்ஸ் இந்த செக்ஷனில் என் படம் ஒரு 500 வெள்ளக்காரனால் கைத்தட்டப்படுச்சு, அது மகான்னு படம். அது மட்டும் இல்லை, அந்த படத்துக்கு அதுக்கப்புறம் ஒரு பத்திரிக்கையை பார்க்குறேன், உங்கள்கிட்ட நாங்கள் ஒரு ஃபிலிம் டிவிஷன் வந்து ஒரு கமிட்டி போட்டிருக்கோம், எங்கள் கமிட்டி அந்த படத்தை யாராவது நீங்கள் ஷார்ட் ஃபிலிமோ டாக்குமெண்ட்ரியோ வச்சுருந்தா அனுப்பிச்சி விடுங்க, எங்கள் கமிட்டிக்கு பிடிச்சா நாங்கள் அதை வாங்கிக்கணும். நான் உடனே அது விஎச்எஸ் போட்டு அனுப்பிச்சி விட்டேன். அதுன்னு அங்கேருந்து ஒரு லெட்டர் ஒரு 3 மாதம் கொடுத்து, உங்கள் படத்தை எங்கள் கமிட்டி பார்த்தாங்க, எனக்கு அந்த படத்துக்கு 85,000 செலவு, சப்டைட்டில் 10,000, 95,000 செலவாச்சு. அங்கேருந்து லெட்டர் வருது, எங்களால் உங்கள் படத்துக்கு 195,000 தான் தர முடியும், பார்த்துங்க. கும்பிட்டுக்குன்னு பணம் கொடுத்துட்டேன், அவார்டு கொடுத்தா கூட அவ்வளோ வந்துருக்காது. ஆனால் ஒரு மகிழ்ச்சி. அதை விட ஒரு பெரிய நல்ல விஷயம் சொல்கிறேன், அதில் பணம் கிடச்சிருந்தது 100,000 கிடச்சிருந்து மட்டும் இல்லை, 40 லாங்குவேஜில் அந்த படத்தை டப் பண்ணியிருக்காங்க. இதுதான் பாடிவாதி கிடச்சி தோண்டு விழுற மாதிரி இருக்கா, அவார்டு கிடைக்கலையா, அப்போ தான் வேறு ஏதோ ஒன்று கிடைக்க போகுது. அது எப்போவுமே ஒன்று சொல்கிறேன், மிஸ் ஆகுதா, அதனால் விடாமுயற்சியாக இருங்க. விடாமுயற்சின்னு சொல்கிற அளவுக்கு எனக்கு தகுதி இருக்குது. நான் இப்போ சொல்லும் போது தான் சொன்னாங்க, டாக்டரேட் படிச்சிருக்கேன். இப்போ என்ன டாக்டர் பாண்டியராஜன் யாரும் சொல்லுவாங்க மேடையில் சொன்னாங்கன்னா திரும்பி பார்க்கறது, யாரையும் வேறு யாரையும் சொல்கிறாங்க போகுது, நம்மளை எதுவும் சொல்ல போகிறது தெரியல. ஏன்னா அந்த டாக்டரேட் வந்து நான் மற்றவங்களுக்காக படிக்கலை, எனக்காக தான் படித்தேன். நான் வந்து இப்போ பிரீதிக்கு ரெண்டு பசங்களுக்கு தெரியும், அப்பா படிக்கிறாரு, படிக்கும்போது தான் எனக்கு முதல் ஒன்றும் பெருசாக தெரியல, பரீட்சைக்கு போகும்போதெல்லாம் இவனுக்கு 3% பெஸ்ட் ஆஃப் லக் டி, எப்பா திக்கு திக்குன்னு இருக்கா, அப்போ தான் கை கொடுப்பானுங்க. இது அப்போ உள்ளே வந்து தனியாக போயிட்டு நெட்டில் பார்ப்பேன் என் மார்க்கெல்லாம் ஏதாவது வாய்ச்சி நட்டு. இப்போ பாஸ் பண்ண பிறகு ஒரு தெம்பாக இருக்குது. இதெல்லாம் வந்து என்னென்னா நம்மளை நம்ம ரீஃப்ரெஷ் பண்ணிக்கிறதுலாம். இந்த படத்தில் யார் அந்த சாந்தினி அவங்க உண்மையிலே பிரதி அதை குறிப்பிட்டு சொன்னதில், இந்த கதாபாத்திரத்தை ஒரு அழகான கதாநாயகி ஒத்துக்கிறது கஷ்டம், ஆனால் அழகாகவும் பண்ணியிருக்காங்க. படம் பார்த்தேன், பிரமாமல் ஆக்ட் பண்ணியிருக்காங்க, அது ஒரு சேலஞ்சான கேரக்டர். இப்போ நானே வந்து 5வதுல வில்லன் பண்ணேன், நான் வில்லன் பண்ணும்போது சொன்னாங்க, சார் வில்லன் அப்படின்னா மிஸ்கின் சொன்னபோது, நான் வில்லனா என்ன பண்ண மாட்டீங்களான்னு, இல்லையா நடிகன் வந்தால் எல்லாம் பண்ணோம்,
களிமண் மாதிரி இருக்கணும், எதை முடிச்சாலும் வந்துடணும், கல் மாதிரி தான் ஒற்றை உடஞ்சிரும் நான் பல்ல. ஆனால் என்னை பார்த்தா சிரிச்சிருவாங்களே, நீங்கள் பார்த்து வில்லன்னு பெருசாக கொண்டு போய் என்னை பாட்டி என்னால் சிரிச்சாங்க என்ன அவருன்னு, அதை நான் பார்த்துக்கேன் சார் அப்படின்னு. அப்புறம் அவங்க சிரிச்சு பண்ண அது ஷூட்டிங்கில் நாளைக்கு ஷூட்டிங்னா இன்றைக்கி ஃபோன் பண்ணுறாரு, ஃபோன் பண்ணி சார் எனக்காக ஒரு என்ன மீசி எடுத்துறீங்களா, மீசி எடுக்கிறதா அந்த வேலைலாம் கிடையாது அவன் சார் எடுத்துரு. ஏன் சார், யோ நான் கிருஷ்ணர் வேஷம் போட்டாவே மீச வேஷம் தான் நடித்தேன், கோபால கோபால படத்தில் கிருஷ்ணர் அவர் அப்போ கூட மீசை இருக்கும். நான் ஒன்று வைரமுத்து சார்கிட்ட சொல்லி எங்க மீசியோடு தான் வர்றேன், அதை பாட்டில் ஏதாவது கொஞ்சம் எழுதுறீங்கன்னொன்னே ஆஹா புது மீசை கொண்ட மாடன் கண்ணன் இவன் அல்லவா அப்படின்னு ஆகிட்டேன். எப்பான் தப்பிச்சிட்டேன், நான் கிருஷ்ணர் வேஷம் போட்டால் மீசை எடுக்கல இது எப்படி எடுக்கிறதுங்க அவன். இல்லை சார் அதை ஏன் சார் அடம் பண்ணுறீங்க என்ன, இது ஏன் மிச்சம் எடுக்க மாட்டேங்க, யோ என்கிட்ட வளர்றது அது ஒன்று தான் அதையும் நீ எடுத்து சொல்கிறேன் அப்படியே அர்த்தம்ல. இப்போ எதுக்குதா அவர் அடமாக இருந்து அது அவர் சின்சியராக என்னை வில்லனாக கூட மாற்றி இந்த மக்களை ஒத்துக்க வச்சிட்டாரு, படம் ஓடிடுச்சு. ஒன்றும் இல்லை, உங்கள் இந்த படம் வெற்றி அடைந்த பிறகு உங்கள் மனநிலை எல்லாமே மாறும், புகழை மண்டைக்கு ஏற்றிக்காதீங்க, அதுதான் மிகப்பெரிய ஒரு விஷயம், அது கண்டிப்பாக ஏற்றுரும், மேலே வந்துட்டு பிரச்சனைலாம் பண்ணும். இன்னும் வேணான்றீங்களா, ப்ரிப்பரேஷன் பண்ணி போனாவே சில இடத்துல பேச முடியாது. ஏன்னா சினிமாவில் கற்றுங்க, நம்ம ஒரு உதாரணமாக சொல்கிறேன், முன்னாடிலாம் முதல்ல மேடைக்கு போனோடனே எப்படி பேசணும் தெரியாது, ஏன்னா நம்ம டைரக்ஷன் கற்றுக்குறோம், நடிப்பு கற்றுக்குறோம், இதுக்கெல்லாம் வந்துமே தவிர மைக்கு முன்னாடி எப்படி பேசணும் யாரும் கற்றுக்கணும் வந்துமா. இப்போ எல்லோரையும் மைக் ஏற்றி கொடுத்துறாங்க, முதல்ல பேச்சாளர் இருப்பாங்க, இப்போ அப்படி இல்லை எல்லாத்தையும் மைக் கொடுத்துறாங்க. இப்போ சொல்ல போனால் இவ்வளோ வீடியோக்கள் சுற்றி மைக் வச்சிடுறாங்க, நமக்கு ஒரு பெரிய லெவலில் ஃபீல் ஆகிடுது. சால்வெல்லாம் போட்டவொடனே மைக்கை பார்த்தவொடனே நான் அமெரிக்காவுடைய அப்படின்னு ஆரம்பிச்சிடலாம். யோ நீ இங்கே இங்கே பிரசாத் லெவலில் பேசுகிறோம் நம்ம வேறு அந்த மாதிரி போயிடுறோம். ஆனால் மைக் எனக்கு ஆரம்பத்தில் மக்கள் தெரிஞ்ச எம்ஜிஆர் அவர்கள் இருக்கிற மேடையில் என்னை பேச கூப்பிட்டாங்க, ஆண் பாவம் இட்டு ஓடிட்டுருக்கு டப்புன்னு விட்டாங்க, நான் கைகள்லாம் ஆட்சினா இது திப்டின்னு பெற்று உளறேன் உள்ளதான். அவர் தலைமையில் கல்யாணம், ஒரு முஸ்லீமாக பிறந்தா மெக்கா மதீனா போயிட்டு வந்தால் அந்த ஜென்ம பலன், ஒரு கிறிஸ்டினாக பிறந்தா அந்த ஒரு போப்பான்ற தேசிச்சா தான் ஜென்ம பலன், ஒரு தமிழ் குடிமகனை பண்ணால் புரட்சி தலைவரை பார்த்தாவே அந்த ஜென்ம பலன் அப்படின்னு பேசிட்டேன். உடனே அந்த நேரம் தோணுது, உடனே எம்ஜிஆர் அவர்களே என்னை பார்த்து மகிழ்ச்சியாக சிரித்து தட்டினார். அது இது அதுக்கப்புறம் பார்த்தா சீட்டு எழுதி வச்சுக்குவேன், பேப்பர் வச்சுட்டு அது எடுக்கலாமா வேணாமா எட்டு, அப்புறம் பேசுறது சில நேரத்து எட்டு அந்த அந்த சட்டையை விட்டு வந்துடுவேன், வீட்டில் அதை மட்டும் எடுத்து வச்சு வேறு சட்டை போட்டுருங்க. அப்போ பலதான் எடுத்து வச்சுப்பேன், எடுத்து பேசுவேன், எடுக்காமல் பேசுவேன். கொஞ்ச நாள் அப்புறம் அப்படியே தருவாயிட்டு ஒரு மேடை நடிகர் திலகம் சிவாஜி சார் இருக்கார், நிறைய சினிமா உலகம் அப்படியே வராங்க. அன்றைக்கி மூணு நாளாக நான் உட்காந்து நைட்டெல்லாம் எழுதுகிறேன், என்ன பேசணும் எல்லாரையும் கலக்கணும் அடி அசத்தணும் சொல்லிட்டு உட்காந்துருக்கேன். எல்லாம் வராங்க, கூப்பிடுவாங்க கூப்பிடுவாங்க கூப்பிடுவாங்கன்னு பார்த்தா கூப்பிடவே இல்லை சார், அப்படியே பேப்பர் உள்ளியாக்குது. வீட்டுக்கு போய்ட்டு பாத்ரூம் போய்ட்டு எடுத்து கிழிச்சு பாத்ரூமில் போட்டு என் பொண்ணு கேட்டேன், யார் என்ன எப்படி பேசுறீங்க என்ன தட்டாம்பார் கையே ஏற்கனவே தண்டால் தங்கவேல் பண்ணி வச்சுருக்காரு அது மாதிரி அழுவிட்டா கூப்பிடல என்ன. அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு படம் ஓடிச்சு, மறுபடியும் பார்த்தா பாண்டியராஜன் அவர்கள் நகைச்சுவை இப்போது பல மணி நேரம் பேசிட்டு வரட்டாங்க கூப்பிட்டு, அப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டேன் எப்போவும் பேசுறதுக்கு ரெடியாக இருக்கிறது நாம் வேலை, ஹோம்ஒர்க் பண்ணி வச்சுப்போம், கூப்பிட்டாங்க கூப்பிட மாட்டாங்கன்னா அது அவங்க அவங்க வேலை. அதனால் பேப்பர் எப்போ ரெடியாக வச்சுருப்போம், மனசுக்குள்ளே பதிய வச்சுருப்போம். நம்ம இந்த சினிமா அப்படி தான், ஒரு நேரத்தில் கூப்பிடுவாங்க ஒரு நேரத்தில் கூப்பிட மாட்டாங்க. உதாரணத்துக்கு சொல்கிறேன், இந்த இடத்துல சொல்லலாம், எனக்கு ரசிகர் மன்றம் அப்படிலாம் நான் ஒரு பெருசாலாம் வளர்த்துக்கல, நண்பர்கள் எல்லாம் வருவாங்க, என் பர்த்டே அன்னைக்கு எல்லோரும் கூட வந்து பிரியாணி சாப்பிடுவேன், நிறையா பேருக்கு தெரியும் எல்லோரும் கூட. அப்போது ஒரு பிறந்தநாள் அப்படி ஒரு பாட்டி சொல்லித்தட்ட அந்த பீரியடு, அப்போ ஒரு மண்டபத்தில் வச்சாங்க, காலைல 9 மணிலேருந்து எனக்கு மாலை போடுறாங்க, எனக்கு இணையாக இவ்வளோ போடுறாங்க, ஊர்லலாம் வந்து வண்டியை எடுத்து போடுறாங்க போடுறாங்க போடுறாங்க. ஒரு 2 மணி ஆயிடுச்சு, பசி வயிறு போடுதுன்னு 2 மணிக்கு போயிட்டோம். போட்டோன்னே ஒரு பெரியவர் சொன்னார், தம்பி அந்த மண்டபத்தில் பார்த்தா உங்களுக்கு போட்ட மாலை தான்
எல்லாம் பசங்கள்லாம் விளையாடுறாங்க, பிச்சு பிச்சு அது காலெல்லாம் மிதிப்படுது, அது ஒரு பூ மாலையெல்லாம் காலில் மிதிப்படக்கூடாது தம்பி, அது யாரோ விட்டு எடுத்து போட சொல்லுங்கண்ணா, எது எடுத்து எதுனா கோயில் மேலே போட்டிருங்க அப்படின்னா. நான் உடனே அசிஸ்டன்ட் ஒருத்தர் கூப்பிட்டு, எப்போ அந்த மாலைலாம் அப்படி இருக்கான், அந்த மாதிரி எடுத்து ஒரு கோயில் மேலே போட்டுருங்கண்ணா. அந்த பையன் வந்து கேட்டப்பல, சார் அது லாரி வைக்கணும் அப்படின்னா, சரி லாரிக்கு காசு கொடுத்துடலாம் அப்படின்னா. ரெண்டு ட்ரிப்பு அந்த லாரியில் அந்த மாலைகள்லாம் எடுத்து போனதாங்க, அது காசு கொடுத்தேன். இது ஒரு பிறந்தநாள். அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு வருஷம் பொறுத்து ஒரு பிறந்தநாள். நான் சாயங்காலம் காலைல எழுந்துச்சி குளிச்சு கிழிச்சு எங்கள் அம்மா காலைல வந்து கும்பிட்டு பட்டு வச்சுட்டா கட்டிக்கிட்டு என் வீட்டில் ஒரு கேமரா வச்சுருக்கேன், மேலே வந்து பார்க்குறேன் யார் யார் வந்திருக்காங்கன்னு. ரெண்டே பேர் வந்துருக்கான், ரெண்டு பேர் ஆஃபீஸில் உட்காந்துருக்கான். அவன் கையில் ஒரு மாலை, முருங்கா சைஸில் இருக்குது அந்த மாலை. பார்த்த மாலை பக்குனாயிடுச்சு, இதனால் அது ரெண்டு லாரி நானுங்க ரெண்டு முருங்காண்டாங்க. மனசு தேத்திக்கிட்டு அப்புறம் கீழே வந்தவனு பார்த்தா, அவன் அருள், அண்ணே நீங்கள் நல்லா வரீங்கண்ணே நீங்கள் அவனு, எப்போ நானே கஷ்டப்படல நீ ஏன் கஷ்டப்படுற, நீங்கள் நல்லா வரீங்க. இது எதுக்கு சொல்ல வரணும்னா, இதுதான் சினிமா. அதுக்கும் அசனம் இருக்கக்கூடாது, இந்த முருங்காக்கும் தோன்றக்கூடாது, எது ஒன்றாலும் நடக்கும். அதான் இந்த படம் எடுத்த அத்தனை ஆளுங்கிட்ட நான் பேச்சு பழங்கினேன். படமும் நான் பார்த்தேன், அந்த கிளைமேக்ஸுக்கு முன்னாடி மனசு பாரமாக இருக்குது. என் மகன் சொல்ல பிருத்திவி அறிமுகப்படுத்தும் போது இருந்ததை விட இப்போது மெச்சூரிட்டியாக இருக்கப்பில்ல. ஒரு பையனா ஒரு இளைஞனா ஒரு கணவனா அப்படிலாம் இல்லை, இல்லை இந்த கதாபாத்திரத்துக்கு பொருத்தமாக இருக்காருன்னு ஆஸ் ஏ டைரக்டராக என் பார்வை நல்லா திருப்தியாக பண்ணியிருக்கு. அதுக்கு வாய்ப்பு கொடுத்த ப்ரொடியூசருக்கும் டைரக்டருக்கெல்லாம் தேங்க்ஸ் சொல்லியிருக்கேன். நல்லா மனசோடு இருங்க, ஆட்டோமேட்டிக்காக இது வந்து வந்து கொத்திட்டு போயிடும், நம்ம நினைக்கவே மாட்டோம், டக்குன்னு வந்துடும் ஹெல்ப்பாக. ஒரு நம்மளறியாமல் நம்ம வரும். அதான் அடுத்து நடக்க போகிற ஆபத்தையும் அற்புதையும் நமக்கு தெரியாது. அடுத்து நடக்க போகிறது அற்புதமாக, ஆபத்தான்றது துல்லியமாக நமக்கு தெரியாது. அதனால தான் இப்போ சந்தோஷமாக பேசிகிட்ருக்கோம். இந்த மேடை மாதிரி எல்லாம் இந்த படம் வெற்றிக்கு பிறகு நம்மெல்லாம் ஒன்று கூடணும், சந்தோஷமாக இவங்களை பாராட்டணும்னு கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.